ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் க்ரோத் சம்மந்தமாக எத்தனையோ ஹோம் ரெமெடிஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எந்த ரெமெடி நமக்கு எவ்வளவோ உபயோகமாக இருக்குது. நேச்சுரலாகவே நம்ம உடம்புக்கு தேவையான, முடிக்கு தேவையான போஷாக்கையும் சத்துக்களையும் கொடுத்தோம்னா அது அபரிமிதமான ரிசல்ட்டை காமிக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹேர் சம்மந்தமான ஒரு நல்ல டிப்ஸை பார்க்க போகிறோம். ஹேர் ஃபால், இந்த பிரச்சனை ஒவ்வொருத்தங்களுமே சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். முடி வெள்ளையாகிறது, முடி உதிர்வு, சொட்டைத்தலை வர்றது, முடி வளராமல் அப்படியே ஷார்ட்டாக இருக்கிறது, இந்த மாதிரி முடி சம்பந்தமா பல பிரச்சனைகளால கஷ்டப்படுறாங்க. சுற்றுப்புற சூழ்நிலை மாசுபாடு காரணமா நம்ம சாப்பிடுற உணவுல சரியான சத்துக்கள் இல்லாததால இந்த பிரச்சனை ஆண்கள் பெண்கள் இல்லாம எல்லாரையுமே கஷ்டப்படுத்துது. இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு நேச்சுரல் இன்கிரீடியன்ட், அதுவும் நம்ம கிட்ட இருக்கிற இயற்கையான பொருட்களை வச்சு இந்த ரெமடிய பண்ண போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம், அடுத்ததா 5 கருவேப்பிள்ள கொத்து. ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதுல இருக்கிற சல்ஃபர் அப்படிங்கிற ஒரு பொருள் நம்ம முடிய நீளமா வளர வைக்கிறதோட பலமாவும் வளர வைக்குது. இந்த சல்ஃபர் இந்த ஆனியன்ல அதிகமா இருக்கிறதால இது நம்ம முடியோட வேர்கால்களுக்கு தேவையான அளவு சத்துக்களை கொடுக்குது. அதனாலதான் இந்த ரெமடியில நம்ம ஆனியனை யூஸ் பண்ணிருக்கோங்க. சோ ஒரு ஆனியனை எடுத்துக்கோங்க, மேலே கீழன்னு கட் பண்ணிட்டு அதுக்கு மேலே இருக்கிற லேயரை எடுத்துருங்க. இப்போ ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அடுத்ததாக தேவைப்படுற பொருள் கருவேப்பிள்ளை. ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிள்ளையை பற்றி நம்ம தனியாக சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எதுக்குன்னா முடிக்கு கருவேப்பிள்ளை கச்சிதமாக வேலை பண்ணுது. கருவேப்பிள்ளையில நம்ம ஆயிலை தயார் பண்ணுவோம், பவுடரை தயார் பண்ணுவோம். கருவேப்பிள்ளையில இருக்கிற சத்துக்கள் அந்த அளவுக்கு நம்ம முடிக்கு ஊட்டச்சத்தை கொடுக்குது. ஸோ அதுக்காக இந்த 5 கொத்து கருவேப்பிள்ளையை எடுத்து தனியா சின்ன சின்னதா எடுத்து வச்சிருங்க. இப்போ இந்த கருவேப்பிள்ளை இலைய மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸ் பேஸ்டா தயார் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது 1-2 இருக்குது இல்லையா, அதனால ஒன்றும் கிடையாது. இந்த பேஸ்ட தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஆனியனை நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸ் பேஸ்டா ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஆனியனை நல்லா பேஸ்டா பண்ணிக்கிட்டு நம்ம ஏற்கனவே கருவேப்பிள்ளை பேஸ்ட ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பவுல்லையே இந்த ஆனியன் ஜூஸையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஆனியன் ஜூஸ் பிளஸ் கருவேப்பிள்ளை பேஸ்ட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்க முடியோட வேர்கால்கள்ல நல்லா படுற மாதிரி விரல் நுனியால எடுத்து நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. இதனால என்ன நடக்குதுன்னா, நம்ம நுனி விரலால எப்பெல்லாம் நம்மளோட ஸ்கால்புக்கு மசாஜ் பண்றோமோ அதனால போர்ஸ் ஓபன் ஆகுது. அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுறப்போ கருவேப்பிள்ளையில இருக்கிற சத்துக்கள் நம்ம முடியோட வேர்கால்களுக்கு கிடைக்குது. அதனால நம்ம முடி பலமா தயாராகுது. முடி உதிர்வு, முடி வெள்ளையாகிறது, அவசியமே கிடையாது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் டில் தென் டேக் கேர், பை.